அனைவருக்கும் வணக்கம் முத்தமிழ் காப்போம் என்ற காணொலிக்கு ஆதரவு அளித்து வருகின்ற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு அபிராமி பட்டரை சந்திப்போம் அன்னை அருள் பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் போன பாடலில் மந்திர சுத்தி பெறுவதற்கான பதிகம் அன்னை அபிராமியை அபிராமி பட்டர் நெருங்க நெருங்க அவர் காலை அன்னையினுடைய திருவடியை சூடிக் கொள்ளுகிறார் சிந்தையில் அன்னையே வைத்து கொள்ளுகிறார் இப்படி அவர் வைத்து கொண்ட நிலையின் அடுத்த நிலைக்கு அவர் உயிரை ஆத்மாவை எடுத்து செல்கிறார் இது எடுத்து செல்லுகின்ற கருத்தாக்கம் எப்படி இருக்கிறது இந்த பாடலில் மலையென்று வருகின்ற துன்பத்தை விளக்கக்கூடிய இந்த பதியும் இந்த பதியத்தினுடைய பலனே நம் ஆத்மா வந்து நான் அல்ல தான் உள்ளே இருக்கிறது அந்த சக்தி தான் என்பதை உணர்வதற்கான பதிகம் அதை உணர்ந்துட்டு இருக்கிறார் அவர் அதனால் தான் அந்த பதிகத்தை அவர் பாடுறார் அந்த பதிகத்தை ஒரு முறை பார்த்து விடலாம் அந்த பாடலை பார்த்து விட்டு நாம் அதை பற்றி விளக்கலாம் ததியுரு மத்தின் சுயலும் என் ஆவி ததியுரு மத்தின் சுயலும் என் ஆவி தளர்வில்லாதோர் கதியுறும் வண்ணம் தளர்லாதோர் கதியுறும் வண்ணம் கருத கண்டாய் கமல ஆலயனும் கமல ஆலயனும் மதியுறும் மேணி மகிண்ணனும் மாலும் வணங்கி என்றும் துதியுறும் சேவடியாய் சிந்துரான சுந்தரியே அப்படின்னு சொல்கிறார் இப்போது அபிராமிப்பட்டரிடம் போயிட்டு யார்னா ஒருத்தர் இந்த உயிர் மோச்சத்திற்குண்டானே வழி என்ன அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தயிர் கடைஞ்சிருக்கீங்களா இருக்கவசம் தயிர் கடைவீங்க பாலை காய்ச்சி அதுக்கப்புறம் புறம் ஒரு விட்டு காலை பொழுதுல தயிர் ஒரு நூறு சுற்று நூற்றி ஐம்பது சுற்று சுற்றினா அதில் வெண்ணெய் வரும் அதுக்கப்புறம் நெய் வரும் நெய் எடுத்து நம்ம பயன்படுத்துவோம் அது மாதிரி இந்த உயிர் இந்த உடம்புல உயிர் இருக்கு சக்தி இருக்கிற சக்தி இந்த உடம்புல இருக்காங்க அவங்களுடைய நாமத்தை தினந்தோறும் சொல்ல சொல்ல இந்த உயிர் ஆத்மா கெட்டதையெல்லாம் விளக்கி வந்த பாசங்களை எல்லாம் விளக்கி உங்களுக்கு சக்தியினுடைய வடிவமாக காட்சி கொடுக்கும் ததியுரும் மத்தினை சுயலும் என்னாவி தளர்வில்லாத ஒரு நிலை எந்த நேரமும் தளர்விலான அன்னையினுடைய திருநாமத்தை நம்ம சொல்லி சொல்லி நம்முடைய உடம்பில் அந்த ஆத்மாவை எண்ணி கடைகின்ற பொழுது நாம் சுற்றி மந்தம் பாசம் சொந்தம் எல்லாவற்றையும் துறந்து அன்னைதான் உண்மை என்பதை அறிய முடியும் என்ற கருத்தாக்கத்தில் இதை சொல்கிறார் இதை யாராவது இது மாதிரி இறைவனை சரணடைந்திருக்கிறார்களா இவர் மட்டும்தான் சொல்கிறாரா அப்படின்னா மாணிக்க வாசக திருவாசகத்திலே சொல்கிறார் புல்லாய் குடலாகி புழுவாய் பல்மிருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கனங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லானின்ற இத்தாவிர சங்கமத்தின் எல்லா பிறப்பும் பந்திரித்தேன் எம்பெருவான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு வின்று அப்படின்றார் நானே கண்டேன் அப்படின்னு சொல்கிறார் அதனால்தான் விடுபற்றீங்க அப்போ மற்றவங்க யாரும் சொல்லலை அதே மாதிரி தான் இங்கே அன்னையினுடைய திருநாமத்தை சொல்ல சொல்ல இந்த உடல் வினை செய்வதற்குண்டான நிலையிலிருந்து அன்னை உடம்பிலே இருக்கிறாள் அந்த பரம்பொருளாக இருக்கிறாள் என்பதை உணர முடியும் எப்படி நாம் தயிரை கடைந்தால் வெண்ணையை பார்க்க முடியுமோ இந்த உடம்பை கடைவதற்கு அன்னையினுடைய திருநாமத்தை சொல்ல சொல்ல அன்னையினுடைய திருநாமம் என்ற கயிறை போட்டு நாம் மனதார துதித்து கொண்டே இருந்தால் வெண்ணையாக இருக்கின்ற அந்த ஆதிபுராசக்தி நம் உடம்பு உள்ளே சக்தியாக விடுபடுவாள் என்ற கருத்தாக்கத்தை சொல்லதான் ததியுறும் மத்தினை சுயலும் ஆவி தளரவில்லாதோர் கதியுறும் வண்ணம் கருதக் கண்டாய் அப்போது கதியுறம் எனக்கு ஒரு நல்ல கதியை அந்த அன்னையினுடைய திருநாமத்தை சொல்வதற்கு சொன்னால் நல்ல ஒரு கதியை அடைய முடியும் அப்படின்ற கருத்தாக்கத்தின் கதியுர வண்ணம் அப்படின்னு சொன்னார் அப்போது கதியுரம் வண்ணம் கருத கண்டாய் அப்படின்றார் இந்த கருத அன்னையினுடைய அருள் பார்வை அப்படி கண்டது அப்படின்னு சொன்னார் அந்த க கருணை பார்வை அப்படி ஒரு திரும்பவும் கிடைக்காம பிறவி பிறப்பை அறுத்து பிறவி பெருங்கடல் நீந்து நீந்தா இறைவனடி சேராதார் மோட்சத்தை அடைவதற்குண்டான வழிமுறையை அன்னை அருள் புரிந்திருக்கிறாள் என்ற கருத்தாக்கத்தில்தான் இந்த உயிரை அடுத்த நிலைக்கு எடுத்து போய் அன்னை தான் நான் நான் தான் அன்னை என்ற உள்ளே இருக்கிறது அன்னையினுடைய சக்தி சொல்வம் அது எல்லோரும் உணர வேண்டும் என்ற கருத்தாக்கத்தில் இவர் உணர்ந்திருக்கிறாள் அதுதான் கதூரம் வண்ணம் கருத கண்டாய் அப்படின்னு இப்போ இந்த மூவருக்கும் உணர்ந்து இருக்கிறார்கள் பிரம்மன் சிவபெருமான் திருமால் இந்த மூவரும் வணங்கியவர்கள் யாரே அன்னை ஆதிபராசக்தியே அப்படின்னு சொல்றாங்க கமலாயனம் அப்படின்னா மதியுறும் ஏனி இப்போ நிலவை சூடி கொண்டிருக்கின்றவனுடைய துணைவி என்ற பொருள் அதேமாதிரி சரஸ்வதி மதியூருன்னு அறிவு ஊறுகின்ற சரஸ்வதி என்ற ஒரு பொருள் இப்போ மதியினா நிலவு நிலவு சூடி கொண்டு இருக்கின்ற சிவபெருமானின் துணைவியாரும் மகுன்னும் மகிழ்னா இங்கே ஈசன் அர்த்தம் சிவபெருமான் உத்ரன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மகுண்ணனும் மாலும் வணங்கி என்றும் துடி இந்த மூவர்களும் மூன்று தொழில்களை செய்யக்கூடியவர்கள் இந்த தொழிலையே அன்னை தான் அங்கே தலைமை செயலகமாக இருந்து இந்த தொழிலையும் நடத்திட்டு வராங்களாம் அதனால அன்னையை இந்த மூவரும் வணங்குகிறார்கள் அப்படிப்பட்ட முப்பெரும் தேவர்களும் வணங்கும் துதியுறும் சேவடி அப்படின்றார் எல்லோருமே துதிக்கக்கூடிய அந்த பரம்பொருளாக இருக்கின்ற அந்த ஆதிபராசக்தியினுடைய சேவடி சுந்தூரான சுந்தரி அப்படின்றார் செந்தூர திலகம் உண்டு விளங்கும் பேரழகானவளே உன்னை நான் போற்றி துதிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி அவர் வணங்குகிறார் எதற்காக தன்னுடைய ஆத்மாவை முன்னேற்றி அந்த ஆத்மா மோட்சத்தை அடைவதற்கு அன்னையினுடைய திருவடியில் சரணடைவதற்கு இந்த ஆத்ம பரமாத்மா பரமாத்மாத்தோடு போய் ஐக்கியமாவதற்காக இந்த பாடல் கணிக்கிறார் இந்த பாடலை பாடினால் நம்முடைய துன்பம்லாம் எதுவும் வராது மலையன்று வருகின்ற துன்பம் விலகி போயிடும் நாம் என்பதை உணர வைக்கக்கூடிய பாடல் மீண்டும் சந்திப்போம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்லவற்றை சிந்திப்போம் ஓகேம்மா